அங்கதேசத்தை பெற்றவன் அங்கத்தை சேதப்படுத்திக் கொள்ள தயங்கவில்லை. அவனை பொறுத்தவரையில் துரியோதனனை தவிர அவனுக்கு வேறு உயிர் இல்லை. பாண்டவர்கள் விரோதிகள், அவர்களை அழிக்க இவன் நல்ல கருவி என்று தான் துரியோதனன் நினைக்கிறான். ஆனாலும் அவன் நட்பு எல்லையற்று பெருகி நிற்கிறது. அந்த நட்புக்கு அநேகமாக உலகத்தில் இணை சொல்ல, ஈடு இணை சொல்ல எந்த நட்பும் இல்லை, எந்த நட்பும் இல்லை. அப்படிப்பட்ட நண்பனாக துரியோதனன் திகழ்கிறான். அவனுக்காக பரசுராமனாகிய ஆசிரியனிடம் வில்வித்தை கற்கப் போகிறான். பரசுராமன் குருநாதர். பரசுராமனை பொறுத்தவரையில் தனுர்வேதத்தில் மிகவும் சிறந்தவன். பரசுராமனுடைய தந்தை ஜமதக்கினி முனிவனை கார்த்தவீரியார்ஜுனன் கொன்று விடுகிறான். முனிவனாக இருந்த தந்தையை ஒரு சத்திரியன் கொன்றுவிட்டான் என்ற காரணத்தினால் ஒரு சபதம் ஏற்கிறான். 21 தலைமுறை சத்திரியர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்திலே ஒரு சமந்த பஞ்சம் தடாகத்தை அமைத்து அதிலே என் தந்தைக்கு நீர்க்கடன் செய்வேன் என்று ஒரு சபதத்தை ஏற்கிறான். இன்னொரு சபதம், என்னை பொறுத்தவரையில் எந்த க்ஷத்திரியனுக்கும் நான் தனுர்வேதத்தை கற்றுத்தர மாட்டேன், எந்த க்ஷத்திரியனுக்கும் கற்றுத்தர மாட்டேன். நான் வில்வித்தை, நான் பெற்ற வில்வித்தை எந்த க்ஷத்திரியனுக்கும் பயன்படக்கூடாது என்று நினைக்கிறான். அவனிடத்திலே தனுர்வேதத்தை கற்க வேண்டும் என்று இந்த பிள்ளை விரும்புகிறான். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று இந்த நாடு சொல்லும். நீ பிச்சை எடுத்தாவது கற்றுக்கொள் என்று சொல்லும். இந்த பிள்ளை போய் நிற்கிறார். ஒரு பொய் சொல்லுகிறான் தான் அந்தணன் என்று. தோற்றத்திலேயும் இவன் அழகாக இருப்பான். தோற்றத்திலே இருக்கிற பார்த்து பரசுராமன் இவன் அந்தணன் என்றே நம்பி இவனுக்கு வில்வித்தை முழுவதும் கற்றுக் கொடுக்கிறான். கதை நகர்கிறது. ஒரு நாள் மதியம் மரத்தின் அடியில் கர்ணன் அமர்ந்திருக்கிறான். அவன் மடியிலே தலை வைத்து பரசுராமன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். குருநாதர் மாணவன் மடியிலே தலை வைத்து உறங்குகிறார். நான் இதை வகுப்பிலே உணர்ச்சி பொங்க சொல்லி கொடுத்து விட்டு இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டேன். கேட்டிருக்க கூடாது. ஒரு மாணவன் எழுந்து, அந்த காலத்திலேயே வாத்தியாரெல்லாம் மத்தியானம் தூங்குவாங்கன்னு தெரியுது சார். அடுத்து அர்ஜுனன் தன்னுடைய பிள்ளை, தன் அம்சம். ஆகவே இந்திரன் என்ன நினைக்கிறான், இந்த கர்ணன் தனுர்வேதத்தை முழுவதும் கற்றுக்கொண்டால் என் பிள்ளைக்கு இவன் யமனாகி விடுவான் என்று நினைத்து ஒரு வண்டு உருவம் எடுத்து வந்து அமர்ந்திருக்கிற இந்த கர்ணனுடைய துடையை துளைத்து கொண்டு ஒரு பக்கம் துளைத்து இன்னொரு பக்கம் வருகிறான். அதை பொறுத்து கொண்டு அமர்ந்திருக்கிறான் இந்த பிள்ளை. தன்னுடைய ஆசிரியன், தன்னுடைய குருநாதனுடைய உறக்கம் கெட்டுவிடக்கூடாதே என்பதற்காக அந்த கொடுமையை பொறுத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். குபுகுபு என்று ரத்தம் வெளியே வருகிறது. பரசுராமன் முகத்திலே படுகிறது. திடீரென்று அந்த திரவம் லேசான சூட்டோடு பட்டவுடன் பரசுராமன் விழித்து கொள்ளுகிறான். நிகழ்ந்ததை பார்க்கிறான். அப்பொழுதுதான் பரசுராமன் சொல்லுகிறான், இவ்வளவு துன்பத்தை நீ பொறுத்து கொள்ள வேண்டுமானால் நீ உண்மையிலேயே பிராமணனாக இருக்க முடியாது, க்ஷத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும், உண்மையை சொல். இந்த துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்கிறான்ங்கிறத நான் வகுப்பில் ரொம்ப அன்போடு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஆர்வத்தோடு. ஏன் பொறுத்து கொண்டான்னு ஒரு பையன் எழுந்திரிச்சான். சார், காலை ஆட்டி இருந்தான்னா பரசுராமர் முழிச்சிடுவார், திரும்பியும் பாடம் நடத்த தொடங்கிடுவார். அவர் பாடத்தை விட வண்டு தொலைக்கிறது எவ்வளவோ பரவாயில்லைன்னு. அதாவது நம்முடைய பிள்ளைகள் எப்படி சிந்திக்கிறார்கள் பாருங்க. அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை அவங்ககிட்ட கேட்டபோது. இனிமே நாம கேள்வி கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும். அதாவது அவனை பாட்டு சொல்லுகிறான், நீ உண்மையை சொல். எழுந்து நின்று கர்ணன் சொல்லுகிறான், சுவாமி நான் யார் என்றே எனக்கு தெரியாது. என் தாய் யார் என்று தெரியாது, தந்தை யார் என்று தெரியாது. ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்டவன் நான். தனுர்வேதத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக உங்களிடத்திலே நான் படிக்க வந்தேன். எனக்கு தாய் தந்தை பெயர் தெரியாது. என் சாதி குலம் பிறப்பு நான் அறிய மாட்டேன். சொன்ன உடனே பரசுராமனுக்கு சினம் வருகிறது.
என்னை ஏமாற்றி நீ வில்வித்தை கற்றுக்கொண்டாய், ஆகவே நான் உன்னை சபிக்கிறேன் என்று சாபம் எடுக்கிறார். ரொம்ப கொடுமையான சாபத்தை எடுக்கிறார். நான் கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் உரிய காலத்தில் போர்க்களத்தில் உனக்கு மறந்து போக கடவுது. கொடுமையான சாபம். இன்னைக்கு ஒரு ஆசிரியர் அது மாதிரி சபிச்சுட்டு வகுப்பு விட்டு வெளியில் வர முடியுமா? மார்ச் மாத கடைசியிலே இந்த ஆண்டு முழுவதும் நான் கற்றுக் கொடுத்த பாடமெல்லாம் உங்களுக்கு பரீட்சை ஹாலில் மறந்து போக கடவுது, உயிரோடு வந்துடுவார் அந்த வாத்தியார் வழியில். ஆனால் கர்ணன் திரும்பவும் வணங்குகிறான், எனக்கு வித்தை கற்பிக்க எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை என்னை சபிக்கவும் உண்டு.